வணக்கம் சார், உங்கள் பேர் சார்? நான் பேர் பிரவீன். நான் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு எம்டி ஹாஸ்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டுருக்கேன். என்னோட ரேபிட் ஃபார்ம் வந்து வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட் பள்ளிக்கொண்டா கேம்ப்ரான் பேட்னியா டூல் கேட்டில் இருக்குது. நான் இது வந்து ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை வருஷமாக சார் இது பண்ணிட்டுருக்கீங்க? நான் வருஷம்னு சொல்ல முடியாது, ஒரு 6 மந்த்தாக தான் இதை நான் பண்ணிட்டுருக்கேன். ஆக்சுவலி வந்து ஒரு ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணேன், அப்படியே இதை பிஸ்னஸாக பண்ணிட்டேன். என்னோட ஃப்ரெண்டு யோகலட்சுமி ஃபார்ம் அதனோட ஓனர் யோகேஷ் அண்ணான் சொல்லிட்டு தான் என்னை மோட்டிவேட் பண்ணார் இந்த ரேபிட் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அவர் மூலிமா தான் நான் ரேபிட்ஸ் எல்லாம் வாங்கினேன், ரேபிட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஃபார்மிங்கிட்ட ஸ்டார்ட் பண்ணேன். எப்படியும் அந்த 6 மந்த்ஸில் எனக்கு நல்ல ஒரு கெயின் இருக்குது இந்த ரேபிட்னால, நல்ல ஒரு இன்கமும் இருக்குது இந்த ரேபிட்னால. என்னென்ன வகையான ரேபிட்ஸ் இருக்கு உங்ககிட்ட? எங்ககிட்ட வந்துட்டு ஜெயின்ட் வெரைட்டி இருக்குது, அப்புறம் ஒயிட் ஜெயின்ட்டு, பிளாக் ஜெயின்ட்டு, கிரே ஜெயின்ட்டு, அப்புறம் வந்து நியூசிலாந்து ஒயிட்டு, ரஷ்யன் சன்சில்லா, சோவியத் சன்சில்லா, இது மாதிரி ஒரு 4-5 வெரைட்டியான ரேபிட்ஸ் வச்சுருக்கேன். மொத்தம் எத்தனை யூனிட் இருக்கு உங்ககிட்ட? எங்ககிட்ட வந்துட்டு ஒரு 5 யூனிட் ரேபிட் வச்சு இப்போ தான் ஸ்டார்ட் ஒரு 2 யூனிட்டில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 5 யூனிட்டாக பிக்கப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு யூனிட்னா எத்தனை முயல்? ஒரு யூனிட்னா வந்து 7 ஃபீமேலு 3 மேல் வருது சார் ஒரு யூனிட்டுக்கு. இப்போ ரேபிட்க்கு கேஜ் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கேஜ் வந்து என்ன சைஸ்ல இருக்கு சார்? ரேபிட் கேஜ் வந்துட்டு எல்லாம் வந்து 2-2 வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 2-2 வச்சா மேட்டிங் ஆகிறப்போ ஃபீமேல் எல்லாம் ஓடுதுங்க சார். அதுக்கப்புறம் மேலும் வந்து கோஆப்ரேட், மேலும் வந்து ஓடுது, ஃபீமேலும் ஓடுது, ஆனால் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குது ரெண்டும். அதனால நான் பார்த்தீங்கன்னா என்னோட ஐடியா மாதிரி நான் வந்து 1.5 தான் கேஜ் செட்டப் பண்ணியிருக்கேன். ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஏதாவது பிரச்சனை வருமா? ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் வரதில்ல சார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அதே மாதிரி தீவனம் பற்றி சொல்லுங்க, என்னென்ன மாதிரி தீவனம் போடுறீங்க முயல்களுக்கு? இப்போ தீவனம் பற்றி சொன்னோம்னா, நம்ம வந்துட்டு இதுக்கு ஸ்பெஷலாக எந்த தீவனமும் நாங்கள் ரெடி பண்ணி போடுறதில்ல. இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கோதுமை தவிடுன்னு சொல்லுவாங்க, நம்ம மாட்டு கண்ணு போட்டால் வைக்கிற கோதுமை தவிடுன்னு சொல்லுவாங்க. சரி சரி. அதுக்கப்புறம் வந்துட்டு கடலை பொட்டுன்னு சொல்லுவாங்க, அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி காலையில் வந்து ஒரு 100 கிராம் வைக்கிறோம் சார். 100 கிராம் வைக்கிறோம், சாயந்தரத்தில் வந்து பசுந்தீவனம் போடுறோம். பசுந்தீவனம் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பசுந்தீவனம் போடுறோம். ஒரு நாளைக்கு கோஸ்தாயா, ஒரு நாளைக்கு அருகம்பில்லு, இன்னொரு நாளைக்கு சோளக்கட்டு, இன்னொரு நாளைக்கு வந்து கீரை காசினிக்கீரை, இன்னொரு நாளைக்கு சிறுகீரை, அது மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பசுந்தீவனம் கொடுத்துட்டு வரோம் சார். ஒரு 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 முயல் ஒரு நாளைக்கு சராசரி எவ்வளோ தீவனம் சாப்பிடும் அது தோராயமா? அடா தீவனம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம், அது குட்டிப்பட முயலாக இருந்துச்சுன்னா ஒரு 200 கிராம் சாப்பிடும் சார். ஏன்னா அது பால் கொடுக்கணும்னு சொல்கிறதுக்காக 100 கிராம் எக்ஸ்ட்ரா இருக்கும், சாப்பிடும் சார். இப்போது முயலுக்கு வந்து காலையும் மதியானம் நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? காலையில் வந்து ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுவேன் சார். நான் சாயந்தரம் வந்து ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுவேன் சார். சராசரியாக ஒரு முயல் வந்து எத்தனை குட்டி இன்றோம் சார்? சராசரியாக ஒரு முயல் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 லிட்டர் தான் பண்ணுறோம். 5 லிட்டர் இல்லை 6 லிட்டர் பண்ணுறோம். 5 லிட்டர்னா 5 பேட்ச் மாதிரியா? 5 பேட்ச். 2 மாதத்துக்கு ஒரு டைம் தான் நாங்கள் மேட்டிங் பண்ணி குட்டி போட வைக்கிறோம். அப்போ தான் அது கூடவே குட்டி போட்டுச்சுன்னா அது கூடவே தாய் முயல் கூடவே அந்த குட்டிங்களை வந்து ஒரு மாதம் வந்து விற்க வைக்கிறோம். சரி சரி. 2 மாதத்துக்கு ஒரு டைம் தான் நாங்கள் குட்டி போட வைக்கிறோம் முயலை. மேட்டிங் ஆன பிறகு எத்தனை நாள் கழிச்சு நம்மளுக்கு குட்டி போடுறோம் சார்? கரெக்டாக கேட்டுருமா? 30 நாளில் குட்டி போடுறோம். மினிமம் எத்தனை சிக்ஸ் வரும் நம்மளுக்கு, எத்தனை குட்டி வரும்? குட்டி வரும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம், அதாவது முயல் வந்து குட்டியிலேருந்து வளர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் போடுறதுன்னா ஒரு 2 குட்டி 3 குட்டி தான் போடுறோம். சரி. செகண்ட் டைம் போடுறப்ப நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 குட்டியிலேருந்து 7 குட்டி வரும், மேக்ஸிமம் 12 வரலாம் போடுறோம் சார். நம்மளுக்கு எவ்வளோ அதில் வரும், எவ்வளோ அது 10 முட்டி குட்டி போட்டுச்சுன்னா 10 குட்டியும் பெருசாக ஒரு சான்சஸ் இருக்கா? 10 குட்டி போட்டுச்சுன்னா 10 குட்டியும் பெருசாக ஒரு சான்சஸ் கிடையாது சார். ஏன்னா வந்து 1 குட்டி 2 காய் நெருக்கி சாப்பிடுவோம். சரி. 10 குட்டி போட்டுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு 7 குட்டி 8 குட்டி மேக்ஸிமம் நல்ல பேர் ஆகிற சான்சஸ் இருக்கு, நல்ல வளர சான்சஸ் இருக்கு. ஒரு குட்டினோட ரேட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து 250 ருபீஸ் பர் ஒரு குட்டினோட ரேட் வந்து 250 ருபீஸ் இல்லை 200 ருபீஸ் மினிமம் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் வந்து மேக்ஸிமம் 250 ருபீஸ் வந்து எடுக்கிறாங்க. ஒரு பேருன்னு கேல்குலேட் பண்ணோம்னா ஒரு பேர் வந்து 500 ருபீஸ் போகுது. ஒரு முயல் 6 குட்டி போகுதுன்னா கூட பார்த்தீங்கன்னா ஒரு முயல் வந்து நம்மளுக்கு 1500 ருபீஸ் கிடைக்குது சார். அது எப்படி, அது வெயிட் கணக்கில் சேல்ஸ் ஆகுதா இல்லை எப்படி, அது முயல் கணக்கில் குட்டினா வந்து பீஸ் கணக்கில் போகுது சார். இப்போ என்ன மாதிரி ஆனால் ஃபார்ம் வைக்கிறதுக்கு வந்து யூனிட்ஸாக கேட்டாங்கன்னா அது வந்துட்டு நம்ம யூனிட் கணக்கில் கொடுப்போம், கேட் கணக்கில் இதுவரை நம்ம கொடுத்ததில்ல யாரும். இப்போது முயல் வந்து குட்டி போடுதுன்னு சொல்கிறீங்க, அந்த குட்டிக்கு வந்து பால் வந்து அதுவாகவே கொடுத்துதா இல்லை நம்ம கொடுக்கணுமா அது சார்? மோஸ்ட்லி வந்து எல்லாம் சொல்கிறாங்க முயல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து அதுவே குட்டி போட்டு அதுவே பால் கொடுத்துக்கோம், அதுவே பெருசாக கேட்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து முயல் வந்து அதுவே குட்டி போட்டு அதுவே பால் கொடுத்தா அதுவே வெளியே அமைச்சிச்சுன்னா அது கிட்டத்தட்ட ஃபார்ம் ஆரம்பிக்கணும்னா எந்தெந்த ப்ரீட் சார் வச்சுன்னு இருக்கலாம்? ஒரு ஃபார்ம் ஆரம்பிச்சுன்னா நம்ம வந்து கிராஸ் ப்ரீட் வச்சா நம்மளுக்கு நல்லது சார். ஏன்னா கிராஸ் ப்ரீட் வச்சா உங்களுக்கு சீக்கிரமாக நோய் அட்டாக் ஆகாது ரேபிட்ஸ்க்கு. இப்போது முயல் வளர்க்குறதுலேருந்து எதனால் சார் லாஸ் ஆகுது? நிறைய பேர் வந்து லாபம் லாபம்னு சொல்கிறாங்க, லாஸ் ஆகுது யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். எல்லாம் வந்து முயல் பண்ண
அமைச்சா வந்து நம்மளுக்கு நல்லா கெயின் அப்படின்னு சொல்றாங்க. முயல் ஃபார்ம் அமைச்சா கெயின் தான் சார், நல்லா குட்டிங்க நல்லா போடும், முயல் நல்லா வியாபாரம் நல்லா போகும், மார்க்கெட்டில் நல்லா வரவேற்பு இருக்கு. ஆனால் வந்து அது லாஜிக்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நம்ம இப்போ முயல் ஃபார்ம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்மை போய் விசிட் பண்ணி அந்த ஃபார்ம்லேருந்து நம்ம வந்து தாய்மொழியில் எடுக்கணும். அடுத்து அது தாய்மொழியில் ஃபார்ம்லேருந்து எடுக்காத நம்ம வந்து மீடியேட்டர் கிட்ட போய் அவங்க வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு அவங்க இன்னொரு ஃபார்மில் வந்து தேவையில்லாத டிஸ்போஸ் பண்ணுற ரேபிட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்து அதனால லாஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ வேற எது மாதிரி சான்சஸ் இருக்கா சார் லாஸ் ஆகுறதுக்கு? வேற எது மாதிரினா வந்து முயல் வந்து இன்ஃபர்டிலிட்டி இருக்கு முயல்ல, அது வந்து நிறைய பேருக்கு சொல்லவே மாட்டுறாங்க. முயல் வந்து இன்ஃபர்டிலிட்டி இருக்கு, ஃபீமேல் ஒட்டை முயலுக்கு வந்து மலட்டுத்தன்மை இருக்கு, மலட்டுத்தன்மை இருந்துச்சுன்னா அது மேட்டிங் ஆகாது, கோஆப்ரேட்டும் பண்ணாது. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு குட்டி ஈல்டு இருக்காது, அது லாஸ் தான். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஏதாவது இருக்கா சார் அது? மேல் ரேபிட் எடுத்து நம்ம ஃபீமேல் ரேபிட்ல வந்து மேட்டிங் பண்ணும்போது ஃபீமேல் ரேபிட் வந்து சைலண்டா உக்காண்டே இருக்கும், மேல் பார்த்து மேட் பண்ணும்போது அது கூட கோஆப்ரேட் பண்ணாது, சைலண்டா உக்காண்டே இருக்கும். நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம கிட்ட எத்தனை யூனிட் சார் இருக்கு? இதை வந்து நான் ஃபார்ம் வைக்கும் போது வந்து ஒரு யூனிட்ல ஸ்டார்ட் பண்ணேன், இன்னைக்கு வந்து என் கிட்ட வந்துட்டு ஒரு 50 தாய் முயல் இருக்கு. இப்போ வந்து ஒரு யூனிட்ல எத்தனை முயல் சார்? ஒரு யூனிட்க்கு வந்து 7 கொட்டை முயல், 3 தடா முயல். இப்போ வந்து தீவனம் எப்போ சார் நீங்க வைக்கிறீங்க? தீவனம் வந்து காலையில ஒரு டைம் எப்ப, சாயந்தரம் ஒரு டைம் எப்ப, காலையில அடர் தீவனம் எப்ப, சாயந்தரம் பார்ட் டைமா பண்ணிட்டு இருக்கீங்களா சார் இது? இது பார்ட் டைம் சொல்றத ஒரு ஹாபியா பண்ணிட்டு இருந்தேன், இப்போ இது ரெகுலர் பிசினஸா மாத்திட்டேன். எதனால சார் இந்த ஃபார்ம் ஆரம்பிச்சீங்க, என்ன ரீசன் சார்? இல்ல ஒரு ஹாபியா முயல் வளர்க்கலாம், ஏன்னா வந்து எதனா ஒரு ஃபார்ம் வச்சு எதனா பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. இன்ஸ்பிரேஷன் இப்போ ஒரு யூனிட் வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா, மினிமம் வந்து ஒரு 5 முயல் ஒரு 6 முயல் அதுவே பால் கொடுத்துக்கும், குட்டி போட்டு அதுவே பால் கொடுத்துக்கும். ஒரு 2 முயல் மட்டும் பால் கொடுக்காதுங்க, அதை வந்து நம்ம தான் ஹேண்டில் பண்ணி பால் கொடுக்கணும். ஒரு குட்டி முயல் பெருசாகுதுன்னு சொல்றாங்களா, அது பெருசா எத்தனை நாள் கழிச்சு சார் வந்து மீட்டிங்க்கு விடலாம்? 6-7 months. நீங்க மேட்டிங் ப்ராசஸ் அப்படின்ற போது முயல் மேட்டிங் ப்ராசஸ் வந்து ஒரு 2 minutes நடக்கிறதுங்க. அது இப்போ வந்து ஒரு ஆண் முயல் அங்கே இருக்குது, அந்த அந்த பக்கத்தில் வந்து ஆண் முயல் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னா, இந்த ஃபீமேலுக்கு இங்கே போயிட்டு அந்த ஆண் முயல் கூட விட்டோம்னா ஜஸ்ட் 3 times மேட் ஆகும், 3 times மேட் ஆச்சுன்னா கன்ஃபார்மாக அது ப்ரெக்னென்ட் ஆகிடும். அப்போனா ஒரே நாள்லேயே மீட்டிங் முடிஞ்சிருமா சார்? இல்லைங்க, 5 minutes ப்ராசஸ் ஆகும். 5 minutes தானே சார்? இப்போ கேஜ் 2 cages வச்சிருக்கேன், ஒன்றுத்தில் ஃபீமேல் ஒன்றுத்தில் மேல் வச்சிருக்கீங்களா, இல்லை ஒரு சைட் ஃபுல்லாகவே ஃபீமேல் எப்படி சார் இது? ஒன்றுத்தில் மேல் ஒன்றுத்தில் ஃபீமேல் அப்படி வச்சோம்னா பக்கத்தில் அந்த ஹீட்டுக்காக ஃபீமேல் வந்து பொசிஷன் ஆகும், அதாவது ஃபீமேல் வந்து அது தான் தனியாக இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கணும், முடியெல்லாம் திட்டுதான் குட்டி போடாது, அது வந்து பொசிஷன் சொல்லுவாங்க முயல, அது முயலை வந்து காமனாக வருது. அதே மாதிரி முயலை வந்து இன்ஃபர்டிலிட்டி வருது, மலட்டுத்தன்மை, அதுவும் ஃபீமேலுக்கும் வந்து மேலுக்கும் வருதுங்க. அது அது இப்போ பொய் சொன்னேன்னா நம்ம வந்து கண்டுபிடிச்சிடறோம், அது போகிறதுக்கு என்ன சார் வழி அது போக்குறதுக்கு? அது போகிறதுக்கு வந்து டைம் வேஸ்டேஜ், ஃபுட் வேஸ்டேஜ். அதே மாதிரி இன்ஃபர்டிலிட்டி ஏதாவது மெடிசன் கொடுக்குமா, இல்ல ஃபுட் குத்தால சரியாயிடுமா? அது இல்லைங்க, இன்ஃபர்டிலிட்டிய வந்து கியூர் பண்ணலாம், மெடிசன் கொடுத்து ப்ராப்பரான மெடிசன் கொடுத்து ப்ராப்பரான வேக்சினேஷன் கொடுத்து கிளியர் பண்றோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா வந்து இருக்கிற 5 units முயலும் வந்து ப்ராப்பரா 6 months ஒன்ஸ் வேக்சினேஷன் நாங்க பண்றோம். அதே மாதிரி முயலோட விற்பனை வாய்ப்பை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
மயிலோட விற்பனை வாய்ப்பு வந்து இன்னைக்கு வந்து ஆட்டுக்கறி எந்த ரேஞ்சில் மார்க்கெட்டில் வேல்யூவாக இருக்கும் அந்த ரேட்டுக்கு வந்துட்டு முயல் கொஞ்சம் போகுது. ஆனால் நம்மளை பொறுத்தவரைக்கும் முயல் வந்து இதுவரை நான் கறிக்காக கொடுத்ததில்லை. ஒன்று குட்டிங்களா விற்றுறேன், அதாவது 21 நாள் குட்டிங்களாம் வந்துட்டு எடுத்துக்கிறாங்க, வீட்டாண்டே வந்து ஆள் எடுத்துக்கிறாங்க. ஜோடி வந்து 450 ரூபா 500 ரூபான்னு எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம இப்போ ஃபார்ம் வைக்க போகிறாங்க, ஒருத்தர் பண்ண வைக்க போகிறோம் அப்படின்னு யூனிட்டும் நானே ரெடி பண்ணி கொடுக்குறேன். அந்த யூனிட் ஸ்டேஜும் நாங்களே ரெடி பண்ணி கொடுக்குறோம் சார். இப்போ ஒரு யூனிட் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்களே சஜஷன்லாம் தருவீங்களா, ஹெல்ப் எல்லாம் பண்ணுவீங்களா, உங்களுக்கு எப்படி ரெடி பண்ணணும்னு? யூனிட் ரேபிட் மட்டும் இல்லை, யோகலட்சுமி ஃபார்ம்னு ஒரு ஃபார்ம் இருக்கு, எங்கள் ஃப்ரெண்டு யோகேஷன் அது ஃபார்ம் இருக்கு. அது வந்துட்டு அங்கே வந்துட்டு ஆடு கோழி காடை எல்லாமே இருக்கு. எங்கள் கிட்ட வந்துட்டு ஒரு கஸ்டமர் எங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்க வெளியான் பாரு, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பொருளுமே அவங்களுக்கு வந்து நாங்கள் கொடுப்போம். கேஜும் நாங்களே செஞ்சு தரோம். புறா லவ் பேர்ட்ஸு எல்லாமே எங்கள் கிட்டே இருக்கு. பெரிய ரேபிட்லாம் சேல்ஸ் பண்ண சான்ஸ் இருக்கா? இருக்கு சார், நான் நியூ வீக் கொடுத்துட்டுதான் சார் இருக்கும். இப்போ வந்து நீங்க ரேபிட் ஃபார்ம் எனக்கு வேணும், நான் ரேபிட் ஃபார்ம் வைக்க போறேன் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான கவுன்சிலிங் கொடுத்து, ப்ராப்பரான நல்ல தாய்மொழியை கொடுத்து, ஆண்மையை கொடுத்து, உங்களுக்கு ப்ராப்பரான விற்பனை வாய்ப்பு எல்லாம் நாங்களே பண்ணி தரோம் சார். சரி, அதே மாதிரி நோய் என்ன மாதிரி நோய் வருது, நோய் தடுப்பு ஏதாவது சொல்ல முடியுமா? நோய் தடுப்புன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து முயல் வந்து நோய் வர்றதில்லை, காது சொல்லி நோய் மட்டும்தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து சும்மா சார், முயலுக்கு வந்து நிறைய நோய் வருது சார். அது நிறைய நோய் பார்த்தீங்கன்னா வந்துட்டு முயலுக்கு வந்துட்டு தும்பல் மாதிரி வரும். ஒரு கிட்டத்தட்ட வந்து ஃபீமேல் வந்து ஒரு தொடர்ந்து ஒரு 5 நாள் தும்பிச்சு 6 நாள் இறந்து போயிடும் முயல். அதே மாதிரி சில பேர் சொல்கிறாங்க முயல் வந்து இப்போ எல்லாத்தையுமே சாப்பிடும், பில்லு மட்டுமே போட்டால், பில்லு மட்டுமே நம்ம 2 வேலையும் கொடுத்தோம்னா முயலுக்கு வந்து உடம்புல ஸ்ட்ரென்த் எதுவுமே இருக்காது, முயல் வயிறு டொக்குனாயி முயல் இறந்து போயிடும். அதுக்கு பில்லும் கொடுக்கூடாது, நம்ம அடர்த்தி உணவு ஒரு வேலை, பசுஞ்சி உணவு ஒரு வேலை, அது கொடுத்தா காப்போம். இன்னொன்று வந்து அந்த காது சூரிய நோய் வருது சார், அதுக்கு வந்து நம்ம ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் ரெகுலராக, அதாவது ஓரல் வேக்சினேஷன் வாய் வழியாக கொடுக்குற மருந்து தான், 3 வேலை 4 வேலை கொடுத்தோம்னா அந்த வாய் வழியாக கொடுக்குற மருந்து மூலமாக சரி பண்ணிக்கலாம். இல்லை இன்ஜெக்ஷன் போட்டு ரெடி பண்ணலாம் சார். இன்ஜெக்ஷன் நீங்களே போட்டுறீங்களா இல்லை கால்நடை மருத்துவர்கிட்ட போறீங்களா? இல்லை சார், இன்னைக்கு எங்கள் ஃபார்மில் வந்து எல்லாமே வந்து நானே போட்டுக்கிறது தான் சார். மெடிசன் எல்லாம் தெரியும், அப்படி உங்களுக்கு மெடிசன் பற்றி எதனா தேவை அப்படின்னா எங்கள் நம்பர், என் காண்டாக்ட் நம்பர் கீழே நான் கொடுத்துக்கிறேன். முயலுக்கு வந்து பிரச்சனை வரும், தும்பினே செத்து போயிடும். சிலர் வந்து தீனி எடுக்காது முயல், அப்படியே தீனி எடுக்காது வந்து செத்து போயிடும். அப்போ அதாவது தாய் முயல் தீனி எடுக்கிறதுனா குட்டிங்களுக்கு பால் பார்த்தது, அது குட்டிங்களாம் இறந்து போயிடும். அது மாதிரி நிறைய லாஸ் இருக்கு சார் முயல் பண்ணையில். அதே மாதிரி இந்த முயல்லாம் தண்ணி குடிக்குமா, அது ரொம்ப நாள் டவுட் எனக்கு. இல்லை சார், முயல் தண்ணி குடிக்கும் சார், முயல் தான் தண்ணி குடிக்கும், தண்ணி குடிக்கும். ஒரு முயல் அமைப்பு ஓகே சார், இந்த செட் வந்து நான் லோவர் ஃபார்ம் வைக்கலாம் தான் போட்டேன். அது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாக பிடிக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ரேபிட் ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் பர்த் பண்ணலாம் அப்படின்றதுனால போட்டேன். இப்போ ரேபிட்டே நல்லா போயிட்டு இருக்கேன். இப்போ இந்த கேஸில் வந்து ரெண்டுமே பெண் மயில் போடுறீங்களா, ரெண்டுமே ஆண் மயில் வருமா சார், எப்படி சார் இது? எங்கள் கேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் ஃபார்மில் போடுறதுலாம் ஒரு பக்கம் ஃபுல்லாக பெண் மயில் போட்டுருக்கோம், ஒரு பக்கம் ஃபுல்லாக ஆண் மயில் போட்டுருக்கோம். இப்போ ஆண் மயில் பக்கத்தில் பெண் மயில் போட்டோம்னா பெண் மயில் வந்து பொய் சனி ஆகிடும். அதாவது அந்த ஆண் மயில் வந்து அது பக்கத்தில் படுக்கிற சூட்டு வந்து பெண் மயில் வந்து சனியாகிட்டோம் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கின்னு அது பொய் சனை காமிக்கும். அது வந்து நம்மளுக்கு சாப்பாடு டைம் எல்லாமே வேஸ்ட் ஆகிடலாம். சரி ஓகே சார், தேங்க்யூ சார்.